Hello friends, welcome to Civil Basics. நாம இந்த வீடியோல கட்டுமான பொருட்கள் இந்த மார்ச் மாசத்துக்கு என்ன விலையில விக்குது அப்படினு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்கணும் subscribe பண்ணுங்க கூட bell icon click பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். First நம்ம சிமெண்ட் பிரைஸ் என்னன்னு பார்த்தறலாம். கோரமண்டல் சிமெண்ட் 50 கிலோ பேக் பாத்தீங்கன்னா 440 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. அடுத்து டால்மே சிமெண்ட் பாத்தீங்கன்னா 450 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. அடுத்து அல்ட்ராடெக் சிமெண்ட் பாத்தீங்கன்னா 480 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. அடுத்து பிர்லா சிமெண்ட் 53 கிரேட் பாத்தீங்கன்னா 410 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. அடுத்து பிரியா சிமெண்ட் 43 கிரேட் பாத்தீங்கன்னா 390 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. அடுத்து பிரியா சிமெண்ட் 53 கிரேட் பாத்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. செட்டிநாடு சிமெண்ட் பாத்தீங்கன்னா 420 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. அடுத்து மகா cement 380 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. Next Bharathi cement பாத்தீங்கன்னா 385 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு per pack. Sri Chakra cement பாத்தீங்கன்னா 375 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. Zuari cement பாத்தீங்கன்னா 390 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. அடுத்து ராம்கோ cement 440 ரூபாய்க்கு Penna cement வந்து 385 ரூபாய்க்கு போயிட்டிருக்கு. அடுத்து பராசக்தி cement பாத்தீங்கன்னா 375 ரூபாய்க்கு போயிட்டிருக்கு. இந்த cement price எல்லாமே பாத்தீங்கன்னா போன மந்த்க்கு இந்த மந்த் கம்பேர் பண்றப்ப ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய் ரேஞ்ச் வந்து டிஃபரன்ஸ் ஆயிருக்குது. அதாவது அதிகமா இருக்குது. போன மந்த் பாத்தீங்கன்னா செட்டிநாடு cement எல்லாம் பாத்தீங்கன்னா 385 ரூபாய்க்கு தான் போயிட்டிருந்தது. அதாவது 385 380 இந்த ரேஞ்ச் எல்லாம் போயிட்டு இருந்தது. சோ சில பக்கம் பாத்தீங்கன்னா 390 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா 390 தாண்டி 415 420 வரைக்கும் போயிட்டு இருக்குது. அதே மாதிரி அல்ட்ராடெக் சிமெண்ட் பாத்தீங்கன்னா 460 ரூபாய்க்கு போயிட்டு இருந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா சில பக்கம் 480 ரூபாய்க்கு 490 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பிரிக் ரேட் எல்லாம் பார்த்தறலாம். சேம்பர் பிரிக் அதாவது நார்மலான செங்கல் பாத்தீங்கன்னா 10 ரூபாய் 30 பைசால இருந்து 11 ரூபாய் 25 பைசா வரைக்கும் ஒரு கல்லுடைய விலை போயிட்டு இருக்கு. அடுத்து வயர் கட் பிரிக் பாத்தீங்கன்னா 1350 ல இருந்து 1450 வரைக்கும் போயிட்டு இருக்கு. அடுத்து ஃப்ளையாஸ் பிரிக் பாத்தீங்கன்னா 750 ல இருந்து 850 வரைக்கும் போயிட்டு இருக்கு. சாலிட் பிளாக் 4 கல்லு பாத்தீங்கன்னா 26 ரூபாயில இருந்து 28 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குது ஒரு கல்லு. அடுத்து சாலிட் பிளாக் 6 கல்லு பாத்தீங்கன்னா 28 ரூபாயில இருந்து 32 ரூபாய் வரைக்கும் ஒரு கல்லு போயிட்டு இருக்கு. இந்த பிரிக் ரேட் பாத்தீங்கன்னா போன மந்த்க்கு இந்த மந்த்க்கு வந்து பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஒரு 50 பைசா 1 ரூபாய் இந்த மாதிரி டிஃபரன்ஸ் தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம சாண்ட் பிரைஸ் பார்த்தறலாம். எம் சாண்ட் பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 2500 இருந்து 3000 வரைக்கும் போயிட்டு இருக்கு. அடுத்து பி சாண்ட் பாத்தீங்கன்னா 3000 இருந்து 3300 வரைக்கும் ஒரு யூனிட் போயிட்டு இருக்கு. அடுத்து லோட் கணக்கு பாத்தீங்கன்னா எம் சாண்ட் 10000 இருந்து 12000 வரைக்கும் போயிட்டு இருக்கு. அடுத்து பி சாண்ட் பாத்தீங்கன்னா 12000 இருந்து 13000 வரைக்கும் போயிட்டு இருக்கு. இந்த பிரைஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி டிஃபரன்ஸ் ஆக சான்ஸ் இருக்கு. குவாரி பொறுத்து டிஃபரன்ஸ் ஆக சான்ஸ் இருக்கு. சில குவாரியில பாத்தீங்கன்னா பெருவெட்டு வந்து போடுறப்ப அதுக்கு நம்ம ரேட் வந்து கம்மியா தான் போடுவாங்க. சில குவாரியில பாத்தீங்கன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. அதாவது பெருவெட்டியும் பவுடரையும் வந்து மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. சோ அந்த அப்ப பாத்தீங்கன்னா ஆவரேஜான ரேட் போடுவாங்க. சில பக்கம் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான வந்து எம் சாண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. சோ இதனால வந்து ரேட் வந்து டிஃபரன்ஸ் ஆக சான்ஸ் இருக்கு. உங்க ஏரியாவுல எவ்வளவு பிரைஸ் வந்து நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம அக்ரிகேட் அண்ட் கிராவலோட பிரைஸ் பார்த்தறலாம். 10 mm பாத்தீங்கன்னா 2100 ரூபாயில இருந்து 2400 வரைக்கும் ஒரு யூனிட் போயிட்டு இருக்குது. 20 mm பாத்தீங்கன்னா 1900 இருந்து 2300 வரைக்கும் போயிருக்கு ஒரு யூனிட். அடுத்து 40 mm பாத்தீங்கன்னா 1900 இருந்து 2200 வரைக்கும் ஒரு யூனிட் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டீல் பிரைஸ் எல்லாம் பார்த்தறலாம். டாடா 8 mm 89 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. அடுத்து 10 ல இருந்து 25 mm பாத்தீங்கன்னா 88 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்குது. அடுத்து JSW பாத்தீங்கன்னா 82 ரூபாய்க்கும் 8 mm அடுத்து 10 ல இருந்து 25 mm பாத்தீங்கன்னா 80 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்குது. அடுத்து பிரைம் கோல்ட் பாத்தீங்கன்னா 78 ரூபாய்க்கு 8 mm வித்துட்டு இருக்குது. அடுத்து 10 mm பாத்தீங்கன்னா 10 ல இருந்து 25 mm வரைக்கும் பாத்தீங்கன்னா 76 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்குது. அடுத்து கௌரி பாத்தீங்கன்னா 8 mm வந்து 74 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்குது. அடுத்து 10 to 25 mm பாத்தீங்கன்னா 72 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்குது. அடுத்து BMW பாத்தீங்கன்னா 8 mm வந்து 74 ரூபாய்க்கு வித்திருக்குது. அடுத்து வந்து அதே 10 ல 25 mm பாத்தீங்கன்னா 72 ரூபாய்க்கு வித்திட்டு இருக்குது. அடுத்து ராணா பாத்தீங்கன்னா 8 mm 79 ரூபாய்க்கு வித்திட்டு இருக்குது. 10 ல இருந்து 25 mm பாத்தீங்கன்னா 80 ரூபாய்க்கு வித்திட்டு இருக்குது. அடுத்து வேலா பாத்தீங்கன்னா 8 mm 73 ரூபாய்க்கும் 10 ல இருந்து 25 mm பாத்தீங்கன்னா 71 ரூபாய்க்கு வித்திட்டு இருக்குது. அடுத்து டர்போ ஸ்டீல் பாத்தீங்கன்னா 8 mm 74 ரூபாய்க்கும் 10 ல இருந்து 25 mm பாத்தீங்கன்னா 73 ரூபாய்க்கு வித்திட்டு இருக்குது. அடுத்து ஜிந்தால் 8 mm 81 ரூபாய்க்கும் 10 ல இருந்து 25 mm 80 ரூபாய்க்கு வித்திட்டு இருக்குது. அக்னி பாத்தீங்கன்னா 8 mm வந்து 88 ரூபாய்க்கும் 10 ல இருந்து 25 mm பாத்தீங்கன்னா 87 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு. இந்த பிரைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா போன மந்த்க்கு இந்த மந்த்க்கு 8 ல இருந்து 10 ரூபாய் வரைக்கும் டிஃபரன்ஸ் ஆகுது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு நீங்க பிரைம் கோல்ட் எடுத்தீங்கன்னா ஒரு 68 ரூபாய் ரேஞ்சுக்கு தான் வித்துட்டு இருந்து போன மந்த் 68 ரூபாய் 70 ரூபாய் 69 ரூபாய் அந்த ரேஞ்சில தான் வித்துட்டு. இப்போ பாத்தீங்கன்னா 8 mm வந்து 78 ரூபாய்க்கு 79 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்குது. அதே மாதிரி 10 ல இருந்து 25 mm பாத்தீங்கன்னா 76 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்குது. அதாவது 1 ரூபாய் 2 ரூபாய் தான் 10 mm க்கு 8 mm க்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்குது. சோ அதே மாதிரி டாடாமே வந்து 10 ரூபாய் 8 ரூபாய் வந்து டிஃபரன்ஸ் ஆயிருச்சு. அந்த காரணம் பாத்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா போறதா. இந்த உக்ரைன் ரஷ்யா போறனால ஸ்டீல் பிரைஸ் வந்து ஒரு 10% வரைக்கும் இந்தியாவுல ஏறி இருக்குது. சோ வரக்கூடிய நாட்கள் அதாவது இந்த மந்த் எண்ட்ல பாத்தீங்கன்னா இதோட விலை வந்து இறங்கறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்க ஏரியாவுல இந்த பிரைஸ் எல்லாம் வந்து என்ன ரேஞ்சில போயிட்டு இருக்குது சோ அப்படிங்கறது மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க கூட bell icon click பண்ணுங்க. Thank you for watching.